தேங்க்யூ. நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது கொடுத்த அந்த ரிசப்ஷனுக்கு தேங்க்யூ. உங்களுடைய சவுண்டும் உங்களுடைய கிளாப்ஸும் தேங்க்ஸ். அண்ட் மேம் தேங்க்யூ ஃபார் த கேக். நான் இவ்வளோ பெரிய கேக் வெட்டினதே இல்லை இது வரைக்கும். சத்யபாமான்றதுனால எல்லாமே கிராண்டாக பெருசாக அப்படிதான் இருக்கும். தேங்க்யூ. எனக்கு பர்த்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஏர்லியாகவே. அண்ட் ரொம்ப வருஷம் கழித்து நான் சத்யபாமா வரேன். நான் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நான் ஹாஸ்டல் டே ஃபங்க்ஷன் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கல்ச்சுரல்ஸில் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்போ வந்தது தான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் எனக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் வரேன் நான். தேங்க்யூ உங்களுடைய இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடின அந்த டீமுக்கு என்னுடைய விஷஸ். சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது அவங்க எல்லாருக்குமே. அண்ட் உங்களாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் ஹாய் ஹாய். கொஞ்சம் வயசாட்ட மாதிரியே தோணுது. பர்த்டே வேறு இருக்குது, அதனால வருஷமும் ஞாபகத்துக்கு வருது அதெல்லாம். ஸோ நானும் இப்படி தான் உட்காந்துருந்தேன் நான் எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் டைம்லலாம். ஸோ இந்த மொமெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே லக்கி. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சத்யபாமா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லையா? ஓ, ஜாலியாக இருக்கீங்களா? ஓகே, யாரோ வெளியே போய் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கேயும் பார்க்குறேன் நான், நீங்கள் கத்துறீங்க அதெல்லாம் தாண்டி ஒரு உங்களுக்குன்னு ஒரு அழகாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இங்கே? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? ஓ, சூப்பர் சூப்பர். ஓகே, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் ஆஃபீஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஓகே, ஐ திங்க் பட் நீங்களாம் நல்லா படிக்கிற பசங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அப்படி இல்லை. சும்மா ஸ்டேஜுக்கு அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க, பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் அப்படி இல்லை. நான் நிறையா கல்ச்சுரல்ஸ் தான் இருந்துட்டேன். நான் அப்போ பயந்தேன், ஓகே நமக்கு வந்து இது ஏதோ மாட்டிக்குவோம் போல் ரொம்ப கல்ச்சுரல்ஸ்னே இருக்குமே அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கு எங்கேயோ ஒரு வகையில். இன்றைக்கி உங்களெல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் என்டர்டெயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த சாங்ஸ்லாம் இங்கே ப்ளே பண்ணும்போதும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இருக்குது. நான் முதல்ல ஈவெண்ட் முடிஞ்சு போனோடனே இமானனுக்கும் அனிருத்துக்கும் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க சாங்ஸ் தான் போட்டாங்க ரெண்டு பேரோடு தான். ஸோ அவங்க கொடுக்குற ஹிட் சாங்ஸில்